பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக தானியல் பத்து பத்தொம்போது நியூ மீட்ஸ் மூலமாக திருவசனம் கொண்டு வந்திருப்பது நல்லது நீங்க மக்களே நல்லா இருக்கீங்களா யாராவது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா லைக் போட்டு ஷேர் பண்ணீங்களா ஹலோ சில தம்பி

பயமும் சமாதானமும் ஒண்ணு கொண்டு நேர் எதிரானதுல சொல்லுங்களே பயம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்குதுல சமாதானம் எங்க இருக்கோ அங்கே பயத்துக்கு இடம் கிடையாது சமாதானங்கற வார்த்தை ஏசப்பக்கு ரொம்ப பிடிச்ச மனது போல அண்ணே நான் அதான் ஏசப்பு वाले குழந்த பெற்றவங்கள அநேக இடங்கள்ல அவர் சொல்ற வார்த்தை

பயம் மனுஷனுக்கு எப்படி ஏற்படுது அப்படின்னு தெரியுமில்ல பயம் எப்படி வருது இல்லை மனுஷனுக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் குறையும் போது பயம் தானாக வந்துடும்ல நம்ம உலகப்பிரமான காரியம் எதுங்கு கவலைப்படாமல் கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம பயப்படணும்

சொல்றேன் கேட்டுக்கோ சுருக்கமாச்சுரு தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை கொள் சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பதினாலில் இருக்கு நீ வீட்டில் போய் படிக்க பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் கருத்திற்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பின் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினொன்னு போய் படிச்சு பாருங்களா இந்த பயத்தை போக்குறத பத்தி சொல்றேன் கேட்டுக்கோ அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது சாத்தியம் அதாவது குழம்பி கிடக்குற உள்ளத்தை தேய்க்கிற இதயத்தை அவர்லாம் ஆமால சங்கீதம் முப்பத்தொன்னு இருபத்தி நாலு வசனம் என்ன சொல்றதுனா கத்தருக்கு காத்திருக்கிறவர்களே திடமனதாயிருங்கள் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கு பைக்கே பத்தி சமாதானத்தி பேرجறிறதுக்கு வழியை பத்தி நல்லா கட் சொன்னீங்கனே ரொம்ப நன்றி네 இல்லை கருத்துருக்கு நன்றி சொல்ல இந்த மாதிரி தேவ அஸ்னத்தை பேர்ருக்கு சொல்கிறது அவரோட பிள்ளைகள் நமது கடம இல்ல அது நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் இல்ல கரெக்ட்னே தேவன்கே மகிமை ஹ சரி வாடா உனக்கு பிடிச்சமான மலை சித்திரத்துக்குedik போவோம்

பொம்மை உடைச்சது அதுக்கு என்ன டீ வேற வாய்த்திரலாம்ல அதுக்கு எப்படி சித்தி சரி டீ இப்ப ஒன்னு கேக்குறேன் கரெக்ட்டா அந்த பொம்மை உங்க சித்தி சினிமேல உனக்கு இருக்க பாசம் குறைந்து போச்சா

சரிங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க நல்லதும்பி விட விட வாங்கிக்கிறேன் வணக்கங்க